Didiktv KPM. ஆக ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆசிரியர் என்கிட்ட வந்து நிறைய பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக அடுத்த பாடமும் இப்போ தொடர்ந்து நம்ம படிக்க போகிற பாடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம டீச்சர்கிட்ட கேட்கலாமா? சரி சிவா. சரி மாணவர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா 18 வகையான மெய்யெழுத்தை பார்த்தோம். எப்படி அது ஒலி எழுப்புன்னு கத்துக்கிட்டோம். இறுதியா நம்ம அதை எழுதி பார்க்க போறோம். நீங்களும் எழுதி பார்க்கலாம் மாணவர்களே. ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க, காகிதம் எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க. அப்போதான் நான் எழுதும் போதும் அதே நேரத்தில் நீங்களும் எழுத முடியும். அப்ப இருவரும் நம்ம சரியா செய்யறோமா அப்படின்னு சரி பார்த்துக்கலாம் இல்லையா? என்ன செய்யணும்? சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஆசிரியை வந்து உங்களுக்கு சில சொற்களை தயார் செய்து வைத்திருக்கேன். நீங்க இதுல இருந்து ஏதாவது ஒரு சொல்ல தேர்ந்தெடுக்கணும். அந்த சொல்ல எந்த மெய்யெழுத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க எழுதணும். இப்ப நான் எடுத்து உங்ககிட்ட கொடுக்கணும். என்கிட்ட கொடுக்கணும். ஆரம்பிக்கலாமா? ஏதாவது ஒண்ணு எடுக்கிறேன். எடுங்க. யாக்கா எடுத்துட்டாங்க. ஓகே, என்ன சொல்லிருக்கு பாப்பலாம். இதுல என்ன மெய்யெழுத்து இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம் மாணவர்களே. உங்களுக்கு தெரியுதா இது என்ன எழுத்து? முத இது என்ன சொல்? என்ன சொல் இது? வாத்து. வாத்து. வாத்து என்ற சொல்ல எந்த மெய்யெழுத்து ஒளிஞ்சிருக்கு? நான் முத எழுதுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முத எழுதுங்க அது என்ன அப்படின்னு நம்ம அப்புறம் காட்டலாம். யார் சரியா எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். அக்கா சரியா எழுதியிருக்காங்களான்னு பார்க்கலாம். இத் இத் என்ற எழுத்து எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். புள்ளியை மறந்துடாதீங்க செல்வா. வெள்ளை நேரத்துல இருக்கு இந்த காகிதம். இதுல என்ன சொல் இருக்குன்னு பாக்கலாம். இது ஒரு உடல் உறுப்பு. என்ன இது? மூக்கு. 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 இந்த சொல்ல என்ன மெய்யெழுத்து ஒளிஞ்சிருக்கு? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முதல் எழுதுவோம். எழுதலாம், முதல் சொல்ல வேண்டாம், எழுதலாம். எழுதுறாங்க. நான் கண்டுபிடித்து விட்டேன். எது எப்படியோ புள்ளி மட்டும் வைக்க மறந்துடாதீங்க. புள்ளி வைத்தா மட்டும்தான் அது மெய்யெழுத்து. சரியான பதில். சரியா? அதாவது இக். இக். சரி, அடுத்து சொல்லுங்க. இதோ இதோ கண்டுபிடிக்கலாம் என்ன மெய்யெழுத்து இருக்குன்னு. இது ஒரு உணவுப் பொருள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன இது? என்ன இது? லட்டு. லட்டு. அப்ப அதோட மெய்யெழுத்து என்ன? நான் கண்டுபிடித்து விட்டேன். என்ன மெய்யெழுத்து இருக்குதுல? எழுதிட்டாங்க மாணவர்களே. நீங்க எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னா ஆசிரியர்கிட்ட காட்டிடலாம். சரியா டீச்சர்? சரியா எழுதிருக்கீங்க. மிக சிறப்பு, மிக சிறப்பு. அடுத்தது அடுத்த சொல் என்ன சொல்? என்ன சொல் இது? ஈ என்ற உயிர் எழுத்துல தொடங்குது இந்த சொல். இது என்ன? இதழ். 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 இதுல என்ன மெய்யெழுத்து இருக்கு அக்கா? எழுதுங்க மாணவர்களே. உங்களுக்கு எழுத தெரியலன்னா நீங்க புத்தகத்திலேயோ அல்லது இணையதளத்திலேயோ இதை தேடி பார்த்து நீங்க எழுதலாம். எழுதிட்டேன் டீச்சர். அக்கா அழகா எழுதிருக்கீங்க. இதோ அழகான கையெழுத்து. நன்றி டீச்சர். இதழ். இதழ். ஆக அடுத்தது இதோ. அடுத்த சொல் என்ன சொல்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நான்கு கால் இருக்கும் அதுக்கு. என்ன இது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? ஓகே, என்ன இது? நண்டு. 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 ஆக இதனுடைய மெய்யெழுத்து என்ன எழுத்து? இன். இன். சிறப்பா. என்னோட இன் கொஞ்சம் மேலே ஏறணும். பரவாயில்ல, நம்ம மாணவர்கள் நம்ம தான் ஊக்குவிக்கணும். எழுது எழுது நம்ம எழுத்து வடிவமா ஆயிரும். சரி, அக்காவுக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாமா? பரிசு? சிறப்பா விளையாண்டாங்க. எல்லா 18 எழுத்துக்களையும் சிறப்பா ஒலித்தாங்க. அழகான வடிவத்தோட எழுதுனாங்க. அதனால அக்காக்கு ஒரு சிறிய பரிசு. நன்றி டீச்சர். இந்த பரிசு உங்க சார்பா நானும் வாங்கிக்கிறேன். ஏன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் படித்தீங்க இல்லையா?
ஆக டீச்சர், இன்றைக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு மெய்யெழுத்து சொல்லி கொடுத்தீங்க. இன்றைய பாடத்தை ஒரு சுருக்கமாக இன்றைய பாட சுருக்கம் சொல்லுங்கள் டீச்சர். சரி செல்வா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்ம 18 வகையான மெய்யெழுத்தை கற்றுக்கிட்டோம். என்னென்ன எழுத்துன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வீட்டில் நீங்கள் சொல்லி பார்க்கலாம் அந்த எழுத்துக்களை. பிறகு அந்த எழுத்துக்களுடைய ஓசைகளை எப்படி ஒலி எழுப்பணும் நம்ம சொல்லி பார்த்தோம். இறுதியாக நம்ம எழுதியும் பார்த்தோம் அந்த மெய்யெழுத்துக்களை. அடுத்த பாடத்துல ஆசிரியர் இன்னும் விரிவாக உங்களுக்கு மெய்யெழுத்து பத்தி கத்து தரேன். கண்டிப்பா டீச்சராக, இன்றைக்கு வந்து நம்ம பாடங்கள் படித்தது மட்டும் இல்லாம அந்த எழுத்து சக்கரம்ல நம்ம விளையாண்டோம். இப்பொழுது வந்து நீங்க சொல்ல சொல்ல நாங்க எழுதுனதும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப படித்ததை வந்து நாங்க வந்து ஞாபகம் கூர்ந்து கொள்வதற்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஆசிரியனால எல்லா எழுத்தையும் எழுதி காமிக்க முடியல நேர பற்றக்குறையினால. நீங்க வீட்டுல எழுதி பாருங்க. ஆரம்பத்துல இதை சொல்லி கொடுத்துட்டீங்களா டீச்சர்? சோ இதுக்கு பிறகு நாங்க வந்து சொந்தமா நாங்க செய்து பாத்துக்குவோம் டீச்சர். சிறப்பான மாணவர், நன்றி டீச்சர். ஆக இன்றைக்கு வந்து மொத்தம் 18 மெய்யெழுத்துக்களை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க சொல்லி கொடுத்ததுல மாணவர்களுக்கு வந்து தெள்ள தெளிவா புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி டீச்சர். நன்றி செல்வா. ஆக மாணவர்களே, இன்று இணைந்து எங்களோட பாடம் படித்தீங்க இல்லையா, கண்டிப்பா உங்களுக்கு நன்றியே சொல்லி ஆகணும். ஆசிரியர் சொன்னது போல மொத்தம் 18 மெய்யெழுத்துக்களை சொல்லி கொடுத்தாங்க. நீங்க வீட்டுல இருந்து அதை எல்லாத்தையும் எப்படி எழுதுறது, எப்படி நம்ம வந்து ஒலி எழுப்புறது அப்படிலாம் நீங்க வந்து செய்து பாருங்க சரியா. இன்றைக்கு எங்களோட வந்து இணைந்து பாடம் படித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்தடுத்த பாடங்களை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நான் செல்வகுமாரி செல்வராஜு, நன்றி, வணக்கம். டிடிடிவி KPM.